கோளிரக்கை சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜோதிடர் கோபால் வரும் விகாரி வருடம் தை மாதம் பத்தாம் தேதி ஜனவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சனி பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு நகர்கிறார் இந்த சனி பயிற்சியால் தனுசு மகரம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி காலமாகும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஏழரை சனியிலிருந்து விடுபடுகிறீர்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் பரிகாரங்களையும் தனித்தனியாக பார்க்கலாம் கன்னிராசி நேர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு சனி பகவான் நகர்கிறார் அர்த்தாஷ்டம சனி முடிந்து புண்ணிய சனி ஆரம்பிக்கிறது சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் அதிபதி அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்கிறார் இனி அலைச்சல்கள் இருக்காது இதனால் வரை இருந்து வந்த மருத்துவ செலவுகள் முடிவுக்கு வரும் பிள்ளைகள் மீதான கவலைகள் அதிகரிக்கும் சனி பகவானின் பார்வை மகர ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானம் களத்திரஸ்தானம் லாபஸ்தானத்தின் மீது விழுகிறது பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கும் குதூகலம் கூடும் செய்யும் தொழிலில் லாபம் கூடும் கனவு நனவாகும் காலம் கனிந்து வருகிறது கன்னிராசிக்காரர்களே இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடக்கப் போகிறது தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் இனிதே நடக்கும் திருமணம் கைகூடி வரும் காதலர்களுக்கு கல்யாணம் கைகூடி வரும் வீட்டில் எப்போதும் உற்சாகமாக இருப்பீர்கள் உங்களின் அறிவும் ஆற்றலும் அதிகரிக்கும் அர்த்தாஷ்டம சனியால் நோயால் அவதிப்பட்டு இருப்பீர்கள் இன்னும் சில மாதங்கள்தான் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அம்மாவின் உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள் சிலருக்கு குழந்தைகளால் பிரச்சனை ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் அமையும் நம்பிக்கையுடன் முயற்சிக்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் எதையும் தீர ஆராய்ந்து முழு மூச்சுடன் செயல்பட வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடவோ ஒத்தி போடவோ கூடாது காரியத்திலே கண்ணாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் போட்டியான உலகத்தில் ஜெயிக்க முடியும் வண்டி வாகனங்கள் வீடு நிலம் இவைகள் வாங்க வாய்ப்பு அமையும் தந்தை மற்றும் தாய்வழி சொத்துக்கள் எதிர்பாராமல் வர வாய்ப்பு உள்ளது பெரிய மனிதர்கள் சவகாசம் அதிகாரிகளின் சலுகை இவையெல்லாம் கிட்டும் உங்கள் பணம் மற்றும் பொருட்கள் கண்முன்னே களவு போனது போல் காணாமல் போகும் அல்லது பதிபோகவோ திருடுபோகவோ வாய்ப்பு இருக்கிறது எனவே பத்திரப்படுத்துங்கள் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பது சற்று காலதாமதமாகும் விரும்பிய வேலை கிடைப்பதில் நிறைய தடைகள் ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற கடுமையாக போராட வேண்டி வரும் அதிக உழைப்பு குறைந்த வருவாய் என்ற சூழ்நிலையிலேயே உங்களை இயங்க வைப்பார் உயரதிகாரிகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை தேவை வேலையாட்களால் தேவையற்ற பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் ஏற்படும் சக ஊழியர்களின் எதிர்பாராத உதவியும் அவர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக இருக்கும் ஊதிய உயர்வும் எதிர்பார்த்த அளவு இருக்காது எனவே கிடைத்த விலையில் முதலில் சேர்ந்த பின்பு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் பங்கு சந்தையில் தேவையற்ற முதலீடு கூடாது விட்டதை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்தல் நல்லது ரேஸ் லாட்ரி கிளப் சூதாட்டம் இவர்களில் அதிக கவனம் தேவை இவற்றிலிருந்து சற்று விலகியே இருப்பது நல்லது சுய தொழில்களில் முதலீடு செய்வதில் அதிக கவனம் தேவை உங்கள் பணம் உழைப்பினால் அடுத்தவர்கள் ஆதாயம் அடைவர் எனவே முதலீட்டில் அதிக கவனம் தேவை பணம் பொருள் மாட்டிக்கணும் என்பதால் அதிக கவனம் தேவை பெண்களுக்கு தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும் குழந்தை பேறு கிடைக்கும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் பெண்களுக்கு நகைகள் சேரும் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும் வீட்டில் கணவன் மனைவி உறவு உற்சாகமாக இருக்கும் குடும்பத்தில் குதூகலமாக இருப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை சுறுசுறுப்பாக இருந்தாலும் அடிக்கடி உடல் அசதி சோர்வு அலைச்சல்களால் ஏற்படும் சனி பகவான் இரண்டு ஏழு மற்றும் பதினோராம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத இடத்தில் பணவரவு கிடைக்கும் சுபகாரியங்கள் வீட்டில் அதிகம் நடைபெறும் மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி கிடைக்கும் உங்களின் பயணங்களினால் நன்மைகள் நடைபெறும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் அடிக்கடி விரதம் என்ற பெயரில் பட்டினை கிடைக்க வேண்டாம் வயிறு வலி பிரச்சனைகள் ஏற்படும் மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி காலத்தில் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று ஆலய தரிசனம் செய்யும் காலமாக அமையும் திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானை தரிசனம் செய்து வர அதிக நன்மைகள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க